ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே டேமஸோட எஸ்கேலிபர் அகாடமி எபிசோட் 12 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெலாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டேமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எபிகோட ஸ்டார்டிங்லேயே அந்த காடஸும் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி என்னோட சோடு வந்து கண்டிப்பாக அந்த விஷயத்த எல்லாத்தையும் உனக்கு சொல்லும், ஏன்னா அதுக்கான டியூட்டியும் கொடிசீரில் வரும் இப்படின்னு அவள் சொல்லிருப்பா. இதெல்லாம் நம்மளே நெஸ்க்கு அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிக்குது. இப்படி அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா அங்க ஞாபகம் வர பார்த்தா அவனும் அவனோட கண்ணை திறந்து பாக்குறான். ஆனா கண்ணை திறக்கும் போது காடஸ் இருப்பாங்கன்னு நினைச்சான். ஆனா அங்க பார்த்தா நம்ம ரொசேலியா தான் இருக்கா. இதை பார்த்து அவனும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடறான். இருந்தாலும் அப்பதான் அவன் நோட்டீஸ் பண்றான், இந்த மாதிரி அவங்கள சுத்தி அவனோட காட்ஸா தான் இருக்காங்க. அங்க பார்த்தா அந்த காடஸும் கொஞ்சம் கொஞ்சமா அதை ஹீல் பண்ண ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே பைப்புலக்கி புரியுது, இந்த மாதிரி அவங்க வந்து திரும்பவும் அட்டாக் பண்றதுக்காக தான் இங்க வராங்கன்னு. இதனாலேயே என் கையில அவ்வளவு டைம் இல்ல இப்படின்னு அவனும் எழுந்து நிக்கிறான். இதெல்லாம் பார்த்து நம்ம ரொசேலி அவன் கேக்குறான், இந்த மாதிரி நீ எழுந்து நிக்கிற அப்போனா நீ நல்லா இருக்கியா இல்ல உனக்கு வலிக்குதா? அதுக்கெல்லாம் டைம் இல்ல, இப்போ நம்ம தான் எல்லாரையும் காப்பாத்தி ஆகணும். அதுவும் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல நான் அந்த மாதிரி கடக்க கூடாது. இதனாலே அவனும் நம்ம ரெசிலியா கையில கேக்குறான், இந்த மாதிரி நீ வந்து தப்பாத்துக்கலன்னா இந்த மாதிரி உன்னோட ட்ரெஸ்ல இருந்து ஒரு துண்டு துணி எனக்கு கிடைக்குமா? இதை கேட்டு அவளும் அங்க யோசிக்காம அந்த ட்ரெஸ்ஸோட துணியை அங்க துண்டாக்கி தரா. இவன் எதுக்கு ஆக்சுவலி அதை கேட்டிருப்பானா, இந்த ட்ரெஸ்ல வேம்பயரோட பவர்ஸ் எல்லாம் இருக்கும். வேம்பயருக்கு சொல்ல போன ஸ்ட்ரென்த்தும் இருக்கும், அதுவும் இல்லாம ஹீலிங் பவரும் இருக்கும். அதனாலதான் நம்ம லீனஸ் வந்து அந்த துணியை கேட்டிருக்கான். இவன் அந்த எத்துல வச்சோனே அதுவும் ஆட்டோமேட்டிக்கா அங்க ஹீல் பண்ணிது. இதுக்கப்புறம் அவனும் அவனோட ஸ்வாட எத்து அங்க அந்த ரொசேலியாவை அங்க தாக்கலான்னு போறான். நான் வந்து எதுக்கு அதை ரொசேலியான்னு சொல்றேன்னா, இதோட ஐடென்டிட்டி வந்து எனக்கு சரியா தெரியல, ஏன்னா ப்ராப்பராவும் இவங்க ரிவீல் பண்ணல, அதனால நம்ம ரொசேலியானே சொல்லலாம், ஏன்னா எப்படி சொல்லி அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவனும் அவனோட ஹோலி ஸ்வாட எத்து அங்க தாக்கலான்னு போவ, இப்போதான் அந்த கோஸ்டுங்களே அங்க வந்து நீங்க வந்து ஆட்சியப்பானம் இல்லைன்னா நாங்களும் இந்த போட்டியில கலந்துக்கலாமா, ஏன்னா நாங்க வந்து அப்படியே இறந்து போயிட்டோம் எதுவும் பண்ணாம. ஆனா அதோட மோசமான விஷயம் இந்த மாதிரி அப்படியே வாழ்றதுதான், அதனால எங்களோட பங்குக்கு நாங்களும் இந்த போர்ல பங்கெடுக்கலாம்னு இருக்கோம். நாங்க வந்து எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க பண்ணலான்னு இருக்கோம். எங்களுக்கும் நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு எபிலிட்டியை வச்சிருப்பீங்க, அதாவது ஆத்மாக்களை வச்சு ஏதாச்சும் பண்றதுக்காக. இதனாலே அவனும் நம்ம ரெசிலியாவை பார்த்து சொல்றான், ஆமா என் கையில வந்து ஒரு எபிலிட்டி இருக்கு, அது வந்து சொல்ல போனா இந்த ஆத்மா கையில இருந்து ஏதாச்சும் ஒரு பவரை நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் கேட்டக்கு அப்புறம் அந்த ஆத்மாக்களும் அதோட பவரை கொஞ்சம் கொஞ்சமா வெளியில எத்தினது. பார்த்தா இதனாலேயே அங்க ரவுண்ட் ரவுண்டா அதுகளோட பவர் அங்க தெரிய ஆரம்பிக்குது. எங்களால இப்போதைக்கு இதுதான் பண்ண முடியும், எங்களோட கடைசியான ஆசை இந்த மாதிரி நாங்க கடைசி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு. லீனஸ்க்கும் நல்லாவே தெரியுது இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய விமான தேவைப்படும், இதனால நம்ம இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். இதெல்லாம் கேட்டுருக்க நம்ம வில்லியம்ஸ் சொல்றான், ஆமா நாங்களும் இந்த போர்ல எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம், சரி நீங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இப்படின்னு அவனும் அவனோட சோடை எடுத்து அங்க தூக்க, அங்க பார்த்தா ஏதோ ஒரு பால் மாதிரி ஏதோ ஒன்று உருவாகுது. இவன் அங்க பாலை உருவாக்க அங்க இருக்க ஆவிகளோட பவரும் அது கொஞ்சம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ணி அது பெருசாகுது. இதனாலே நம்மளே அவங்க ஸ்கெலிட்டன் சோல்ஜரையும் சம்மன் பண்ணிடுறான். இவனும் அவங்கள சம்மன் பண்ணிட்டு சொல்றான், இந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த மாதிரி இதோட உடம்புக்குள்ள நீங்க பூந்துருங்க. இதனாலே நம்மளே நான் சொன்ன மாதிரி அந்த ஆவிகளும் பண்ண பார்த்தா அதுங்களுக்கும் அங்க உடம்பு கடிச்சிது. பரவாயில்லப்பா, நான் வந்து இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் என்னோட உடம்ப இப்போதான் நல்லா ஃபீல் பண்ண முடியுது இப்படின்னு இவங்களும் சொல்லிருக்க, இந்த சைடு நம்மளே நான் சொல்றான், ஏ ரெசிலியா என்னை வந்து மன்னிச்சிரு, ஏன்னா நீ வந்து உனக்கே ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும், ஏன்னா நான் வந்து ரெண்டாவது லைஃபை வாழல, ஏன்னா நான் ரெண்டாவது வேலையை பண்ண போறேன், நான் வந்து இப்போ என்ன திரும்ப பண்ண போறேன், இந்த மாதிரி என்னோட ரெண்டு மேஜிக்கையும் ஒன்னா சேர்த்து யூஸ் பண்ண போறேன், ஒன்னு வந்து என்னோட ஃபைட்டுக்காக, ஒன்னொன்னு வந்து அந்த பாலை உருவாக்குறதுக்காக. இப்படி இவங்களும் பேசினிருக்க அங்க பார்த்தா காடஸ் ரொசேலியா வந்து அங்க எழுந்து நிக்கிறாங்க. அதுவும் இல்லாம அங்க பார்த்தா வாய்ச்சியும் நிறையவே சமன் பண்ணிடுறாங்க. இதனாலே நம்ம ரொசேலியாவும் இந்த சைடு அவளோட பிளட் மேஜிக் யூஸ் பண்ண அங்க இருக்க ஸ்கெலிட்டன் கையிலயும் சில பல ஆயுதமும் வருது. இதுக்கப்புறம் அவங்களும் அங்க அட்டாக் பண்ணலாம்னு ரெடி ஆகுறாங்க. இந்த சைடு அவளும் ஒரு விஷயத்தை ஆக்ட் பண்ணிருக்கா, பார்த்தா அவளோட பைக்கே அவ ஆக்ட் பண்ணிருக்கா. இப்படி இவங்களும் இந்த விஷயத்த பண்ணிருக்கும் போது அங்கேயே அந்த பொண்ணு வந்துடுறா, ஏய் நீ வந்து எங்க போற, இந்த மாதிரி உனக்கு அடிபட்டிருக்கு, அதுவும் இல்லாம இந்த மாதிரி நேரத்துல நீ எங்க போற, இந்த மாதிரி நேரத்துல நீ எங்கேயாச்சும் போனா நீ இறந்து போயிடுவ. ஆனா அவ அதெல்லாம் கேட்காம அங்க போயின்னு இருக்கா. அங்க பார்த்தா ஒரு வாயுடையும் இவன் மேல அட்டாக் பண்ணலாம்னு வருது. ஆனா ஒரு ஸ்வாட வச்சு ஒரே ஒரு போடுதான் போடுறான், அந்த வாயுடைய அழிஞ்சு போயிடுது. இப்பதான் இவங்களுக்கு இவளோட பவரை பத்தி தெரியுது, ஏன்னா இவ சொல்ல போனா ஒரு ஹீரோ வந்திருக்கா. இப்பதான் அவளே சொல்றான், இந்த மாதிரி நானும் எவ்வளவு நேரம் தான் போத்துன்னு இருக்கிறது, ஏன்னா நான் வந்து ஒரு ஹீரோ, இங்க பார்த்தா நிறைய பேர் இறந்து இருக்காங்க, இந்த அழிவெல்லாம் என்னால பார்த்துன்னு இருக்க முடியாது இப்படின்னு இவ்வளவு சொல்ல அங்க பார்த்தா அங்க இருக்க ஆளுங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். இதனாலே அவங்களும் ஒத்துக்கிறாங்க, இந்த மாதிரி நீயும் எங்க கூட வரன்னு. இந்த சைடு நம்ம ரெசிலியாவோட டீமும் அங்க இருக்க ஆளுங்களை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு தள்ள ஆரம்பிக்குது. ஆனா
நம்ம ஸ்கெலிட்டனாலுமே அவங்க பயங்கரமா தாக்கி நிற்க, ஆனா அங்க இருக்க வாய்ஸ் எல்லாம் கம்மியாக மாத்து. இதனாலே நம்ம ரெசிலியாவும் அங்க பறந்து போய் பயங்கரமா தாக்கி நிற்கா. இப்படி இவங்களும் அந்த வாய்ஸ் எல்லாம் அழிச்சுன்னு இருக்க, இந்த சைடு நம்ம லீனஸும் அந்த பால இன்னமும் பெருசாக்கி நிற்கான். அது பார்த்தா அந்த பவரால இன்னமும் பெருசாயினே இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்களும் இங்க வந்து நிற்க, அங்கேயும் வாய்ஸ் விடாம இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இருந்தாலும் நம்ம ரெஜினா அவளோட கண்ணை வச்சு அங்க போட்டு தள்ள இருக்க, இதே மாதிரி இவங்களோட டீம் ஒர்க்கா அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளே வராங்க. இந்த சைடு நம்ம ரெசிலியாவும் அங்க இருக்க வாய்ஸ் எல்லாத்தையும் அழிச்சுன்னு இருக்கா. இப்படி இவங்களும் கொஞ்சம் நிம்மதியா இருக்க, பின்னாடி பார்த்தா ஒரு வாய்டை வந்து அட்டாக் பண்ணலான்னு வர, ஆனா நம்ம ஸ்கெலிட்டன் ஆர்மி வந்து அங்க காப்பாத்திடுறாங்க. இப்பதான் நம்ம ரெசிலியாக்கே புரியுது, இந்த மாதிரி ஓரளவுக்கு எல்லா வாய்ஸையும் நம்ம அழிச்சிட்டோம். அதனால நான் வந்து இப்போ நம்ம லீனஸ்க்கு நான் தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு நினைக்கிறேன். இதனாலே அவளை சொல்றேன், இந்த மாதிரி நான் வந்து இங்கிலேருந்து போறேன், நீங்க வந்து இதெல்லாம் பாத்துக்கோங்க. இந்த சைடு நம்ம ரெசிலியாவும் அங்க போகும்போது அங்க இருக்க வாய்ஸ் எல்லாத்தையும் போட்டு தள்ளே போயின்னு இருக்கா. அப்பதான் இவளை பின்னாடி நோட்டீஸ் பண்றா, இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய உருவம் பின்னாடி இருக்கு, என்னதுன்னு பார்த்தா அந்த பால் தான். அந்த பாலும் இப்போ ஜெயின் சைஸுக்கு மாதிரி இருக்கு, எல்லாமே அந்த ஆத்மாவோட பவரால தான் இப்படி இவனை மாத்தி நிற்க. இதை பார்த்த நம்ம காடஸும் அங்க அவளோட அட்டாக் அங்க ரெடி பண்ணிருக்கா. இதை பார்த்தோன்னே நம்மளுக்கே தெரியுது இதுவும் கொஞ்சம் பயங்கரமா தான் இருக்க போகுது. இதெல்லாம் பார்த்த நம்ம லீனஸும் யோசிக்கிறான், இந்த மாதிரி என்னால இந்த அட்டாக்கை நான் எப்படி தாக்கு பிடிக்க போறேன், என்னன்னா ரெண்டு அட்டாக்கை நான் ஒரே டைம்ல இப்போ நான் உருவாக்கின்னு இருக்கேன். அதுவும் இல்லாம இந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்றது, வாய்ஸ் அட்டாக் பண்ணா கூட என்னால டிஃபெண்ட் பண்ண முடியாது. இதனாலே அவனும் கத்தி சொல்றான், எல்லாருமே ஒரே இடத்துக்கு வாங்க, அப்பதான் என்னால என்னோட பேரியரை ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்படி இவனும் சொல்ல அங்க இருக்க ஆளுங்களும் இங்க வர ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டான டைம்னு பார்த்த அந்த ரோசேலியா காடஸும் அங்க அட்டாக் பண்ண அங்க பார்த்தா எரி குழம்பு மலையா ஊத்துது. நல்ல வேலை நம்ம லீனஸ் வந்து கரெக்டான டைம்ல அங்க பேரியரை ஆக்டிவேட் பண்ணிடுறான். இதனாலே அங்க இருக்க எல்லாருமே தப்பிச்சிடறாங்க. இந்த சைடு இன்னமும் அந்த கேர்ள்ஸ் இதெல்லாம் பார்த்துனே வந்து இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஆள்லேக்கும் புரியுது, இந்த மாதிரி இங்க பயங்கரமான விஷயம் எல்லாம் நடந்து இருக்குன்னு. இதனாலே அவங்களும் அங்க டைம் மிஸ் பண்ணாம அங்க பறந்து பறந்து பைக் எடுத்து போயின்னு இருக்காங்க. இப்படி இவங்களும் போயின்னு இருக்க முன்னாடி பார்த்தா ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு வாய்டு வந்து நிக்குது. இப்படி இவங்களும் அதை பார்த்துன்னு இருக்கும்போது திடீர்னு அதுவும் காணாம போயிது. யாரோட வேலைன்னு பார்த்தா நம்ம ஷேலியோட வேலை தான். ஏன்னா நம்ம ஷேலிக்கு ஆர்டர் வந்திருக்கும், இந்த மாதிரி இங்க இருக்க நம்மளோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரையும் நீ இதை ப்ரொடெக்ட் பண்ணு, அதுதான் இவ பண்ணிருக்கா. நம்ம ஷேலிக்கு அங்க வேற வேலையில போல எப்ப பார்த்தாலும் டோனட்டியே சாப்பிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல அந்த வாய்டோட சீனை தான் கட்டுறாங்க. அங்க பார்த்தா வாய்ஸ் இன்னமும் நிறைய வந்தனே தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோஸோட கேங் அவங்க சும்மா இல்ல, அவங்களும் அந்த பயங்கரமா நொறுக்கின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம லீனஸ் அந்த காடஸ் முன்னாடி போய் நிக்க, அதுவும் அங்க பார்த்தா ஒரு ஜெயிண்டான அட்டாக்க ரெடி பண்ணிருக்கு. இதனாலே நம்ம லீனஸும் அவனோட பால் அட்டாக்கை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுறான். அவனும் அப்சர்வ் பண்ண அங்கே இருக்க மொத்த எனர்ஜி அந்த சோடுக்குள்ள வந்துது. இதனால அந்த சோடு ரொம்பவே பவர்ஃபுல் ஆயிடுது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த காடஸ்க்கும் புரியுது, இவன் வந்து என்னை அழிக்க தான் போறான் போல. இதனாலே அதுவும் கம்முன்னு இருக்காம அங்கே இருக்க பில்டிங்கை பிச்சு இவங்க மேலே தூக்கி அடிக்குது. ஆனால் இதை பார்த்த நம்ம ரோசேலியா அங்கே வந்து அவளோட பிளட் மேனிப்புலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ண அந்த பில்டிங்கை அவர் ரெண்டு துண்டா போட்டுறா. இதுக்கப்புறம் நம்ம லீனஸோட சோடு அங்கே ஃபுல் சார்ஜ் ஆக அவனும் நம்ம காடஸை பார்த்துன்னு இருக்கான். இப்படி அவனும் பார்த்துன்னு இருக்க அப்போதான் நம்ம காடஸ் உருவமும் அங்க வந்து, இந்த மாதிரி நீ என்ன என உண்மையாவே அழிச்சிருவேன், நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து பண்ண போறேன். அவனோட சோடம் அங்க ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. இதுக்கப்புறம் அவனும் அட்டாக் பண்ணலான்னு வர, இப்பதான் அவனே நோட்டீஸ் பண்றான், இந்த மாதிரி கோடஸ் ரோசேல் அவங்க வந்து இந்த அட்டாக தடுக்கணும் அங்க ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பேரியர் உருவாக்கி இருக்காங்க. இதை பார்த்து நம்ம லீனஸே ஒரு செகண்ட் ஆச்சரியமாயிடுறான், என்னது எவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படின்னு. இப்படி இவ்வளவு பேரியர் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணிருக்க இந்த சைடு அவங்களும் வந்து இருக்காங்க. இவங்களும் வரும் போதே அந்த பேரியரையும் பாத்துறாங்க. இதனாலேயே அவங்களும் டிசைட் பண்றாங்க, இந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்துதான் இதை நம்ம பண்ணி ஆகணும்னு. இதுக்கப்புறம் நம்ம ஆளேவோ அங்க சோட எடுக்க, இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே அவங்களோட ஹோலி சோட ஒன்னா சேர்த்து அட்டாக் பண்றாங்க. இப்பதான் நம்மளுக்கே ஒரு விஷயம் புரியுது, இந்த மாதிரி இவங்க பேக் சைடுக்கு அட்டாக் பண்ண பாக்குறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே பேக் சைடு வழி அட்டாக் பண்ணி உடச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், இந்த மாதிரி நம்ம லீனஸ் அந்த கோடஸ போட்டு தள்ளுவான். இப்படி இவங்களும் அங்க பயங்கரமான அட்டாக் பண்ண அந்த ப்ரொடெக்ஷன் பேரியரே உடைஞ்சது. இதை பார்த்து நம்ம லீனஸ் ரொம்பவே ஷாக் ஆயிடுறான், என்னது கோடஸ தோக்கடிக்கிறது எவ்வளவு ஈஸியா, ஆனா நான் வந்து இதை பண்ணிதான் ஆகணும் இப்படின்னு இவனை சொல்ல இருக்க, அங்க பார்த்தா அந்த கோடஸும் அப்படியே விழுந்துறாங்க. ஏன்னா பின்னாடி அந்த மாதிரி அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த காடஸும் இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு அங்க திணன்னு இருக்க, ஆனா நம்ம லீனஸ் அங்க திணறாம அவனோட ஓவர் பவரான அந்த சோட வச்சு பயங்கரமான அட்டாக் பண்றான். இந்த அட்டாக்னால அந்த காடஸோட உடம்பே அப்படியே வேனிஷ் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே ஆச்சரியமாறாங்க. ஏன்னா நம்ம லீனஸ ஒரு சாதாரணமான ஒரு பையனா தான் அவங்களுக்கு தெரியும், ஆனா அங்க இருக்க கொஞ்சம் பேருக்கு மட்டும் இந்த மாதிரி அவன் ஓல்டு சாசரர்னு தெரியும். ஆனா இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி பவர் இருந்து அவங்க பார்த்ததே இல்லையா. நம்ம லீனஸ் பண்ண அட்டாக்ல அந்த காடஸும் அப்படியே மஞ்ச போயிடுறாங்க. ஆனா என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா, இந்த மாதிரி அவன் அட்டாக் பண்ணக்கு அப்புறம் அவனோட மூஞ்சில எந்த விதமான ரியாக்ஷனும் இல்ல, அதாவது சோகமோ ஹாப்பியோ இந்த மாதிரி. ஆனா நம்ம லீனஸோட ஆசை என்னது, இந்த மாதிரி அவன் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டான், ஆனா இது வரைக்கும் அவனால சந்திக்க முடியல. ஆனா எது எப்படி போதோ இல்லையோ அந்த இடம் வந்து இப்போ அமைதி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அந்த கோஸ்டும் வந்து சொல்லுது, இந்த மாதிரி எங்களுக்கு ஆல்ரெடி அமைதி வந்து கிடைச்சது, இருந்தாலும் நாங்க வந்து போல. ஏன்னா எங்களோட முதல் குறிக்கோள் என்னன்னா இந்த மாதிரி இந்த சிட்டியை நாங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். நாங்க வந்து எதுக்கு இத்தனை நாளா இங்க இருந்தோம்னா, இந்த மாதிரி இங்க வாய்ஸ் எல்லாம் வந்தாங்க அவங்களுக்காக தான்.
தான். இந்த மாதிரி இந்த இடம் அமைதியா இருக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. அதனால தான் நாங்க இத்தனை நாள் இங்க இருந்தோம். ஆனா இதுக்கு மேல இந்த ஏரியாவே அமைதியாச்சு. இதுக்கு மேல நாங்க இருக்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்ல. அதனால நாங்க வந்து இங்க இருந்து போறோம் இப்படின்னு அவங்களும் வானத்துக்கு போயின்னு இருக்காங்க. இத பார்த்த நம்ம ரெசலி அவங்க சொல்றா, இந்த மாதிரி எங்க அம்மா அப்பாக்கு ஹாய் சொன்னேன்னு சொல்லிருங்க. இதுக்கப்புறம் அங்க பார்த்த நம்ம ரேஜினா சாக்குயா இவங்க எல்லாம் வர இவங்க எல்லாம் அங்க சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாங்க. அம்மா இந்த பொண்ணு யாரு? ஓ இந்த பொண்ணா, இந்த பொண்ணு வந்து ரீசெண்டா இப்பதான் எங்களுக்கு கிடைச்சா. இவளோட பேரு ஆலேவா. இதை கேட்டோன்னே நம்ம சாங்க எட்டி பாக்க பார்த்த அந்த பொண்ணை பார்த்து இவனே ஆச்சரியமாயிடுறான். இதுக்கப்புறம் அங்க பார்த்தா அங்க ஹெலிகாப்டர் எல்லாம் வந்திருக்கு. இவங்களுக்கும் நல்லாவே புரியுது இந்த மாதிரி மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுல, அதுக்காக தானே. இதனாலேயே அவங்களும் அதுல போய் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல, இந்த மாதிரி ஆலேவா இதுக்கு எப்படி கட்டி போட்டு வச்சிருக்காங்க? ஐ திங்க் அது வந்து ஒரு ஸ்டேச்சர்னு நினைக்கிறேன். இது வந்து அனிமையோட உலகம், அதனால நம்ம இதெல்லாம் கண்டுக்க கூடாது. இதுக்கப்புறம் நம்மளே யோசிக்கிறான், இந்த மாதிரி என் கையில ஹோலி சோடு இருக்கு, ஆனா மத்தவங்க கையில இப்படி இருக்கு. இப்படி இவனும் யோசிச்சு இருக்க அப்பதான் அங்க இருக்க ரெசலியாவும் அந்த புக் எடுத்து அந்த பழைய கதைகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆமா நீ வந்து என்ன கதையை சொல்ற? இது வந்து சொல்ல போனா எங்க அப்பா தான் எனக்கு எப்பயுமே சொல்ல இருப்பாரு. இது வந்து சொல்ல போனா டீமன் லார்டோட ஒரு கதை தான். ஆனா நான் பார்த்த வரைக்கும் இந்த கதையில இருக்கிறதும் அதுவும் இல்லாம இப்போ நடந்தது இந்த விஷயமும் ஒரே மாதிரி தான் இருந்தது. அதாவது இதெல்லாம் கோ இன்சிடென்ட் இல்ல, இதெல்லாம் நடக்கணும்னு இருந்திருக்கு. அதுவும் இல்லாம நம்ம லீனஸ் நினைச்ச மாதிரியே இதுவும் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ரெசலியாவும் கேக்குறா, ஆமா அப்பனா நீ என்ன டீமன் லார்டா என்ன இன்னும் கேக்குற என் கையில? சீச்சி நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இதுக்கப்புறம் அவங்களும் அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. பார்த்தா நம்ம ரெசலியாவும் அங்க குளிக்க போயிடறா. இதனாலேயே அவனும் இதுதான் டைம்னு நம்ம சேர்லி பிளாக்கர்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் அங்க கூப்பிட்டுறான். இந்த மாதிரி நான் அவங்க ரெண்டு பேரும் எதுக்கு தெரியுமா கூப்பிட்டுருக்கேன்? இன்னமும் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தேவைப்படுது. இதுக்கப்புறமும் எனக்கு சில பல இன்ஃபர்மேஷன் வேணும், அதையும் நீங்க தான் கொடுக்க போறீங்க. அதுவும் இல்லாம அந்த கால் நெஃப்கேஃப் இவங்களாம் எதுக்கு வந்தாங்க, இதை பத்தி எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வேணும். சரி இப்போ நீ என்ன பண்ற? நம்ம கால் மேல ஒரு கண்ணு வை. அவ வந்து இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா, அவ இது வரைக்கும் கண்ணை முழிக்கல. அவ கண் முழிச்சா நான் வந்து கண்டிப்பா வந்து சொல்றேன். சரி சரி நீங்க வந்து இப்போதைக்கு இங்கிலேருந்து போங்க, ஏன்னா இப்போ டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரெசிலியா வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. என்னது நீங்க எதுக்கு எங்களை தோத்துறதுல இருக்கீங்க? அப்படின்னா உங்களுக்கும் ரெசிலியாக்கும் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதா என்ன? அப்படிலாம் இல்ல, நான் சொன்ன மாதிரி இங்கிலேருந்து போங்க இப்படின்னு இவனும் கத்தின்னு இருக்கேன். அங்க பார்த்த நம்ம ரெசிலியாவும் அங்க வந்து இருக்கா. இதை பார்த்தோன்னே அவங்களும் அங்கிலேருந்து மாஞ்ச போயிடறாங்க. பார்த்த நம்ம ரெசிலியாவும் அங்க அரைகுறையா துணியை போட்டுன்னு வந்து இருக்கா. இதை பார்த்த நம்ம லீனஸும் கொஞ்சம் ஷாக் ஆயிடறான். அவளும் அங்க சும்மா இல்லாம அதுவும் இல்லாம சில பல தப்பான விஷயத்த பண்ற மாதிரி அவளும் அங்க ட்ரை பண்ண இருக்கா. நம்ம லீனஸும் யோசிக்கிறான், இந்த மாதிரி இவ கிட்ட வந்துட்டே இருந்தா பிரச்சனை ஆயிடும், ஏன்னா இன்னமும் கொஞ்சம் கிட்ட வந்தா அவ்வளவுதான் ஏதாச்சும் தப்பா நடந்துரும். பார்த்தா அவளும் கிட்ட வர இங்க பார்த்தா வேற விஷயம் நடக்கும்னு பார்த்தா அவ கிசாச்சு அங்க ரத்தத்தை உஞ்சின இருக்கா. இப்படி இவங்களும் அங்க ஜாலியா இருக்க நெக்ஸ்ட் சீன்ல நம்ம சாக்குயாவதா காட்டுறாங்க. அவ இன்னமும் ரிசர்ச் பண்ணிருக்கா. அவளும் அங்க சில பல ரிசர்ச் பண்ணல, அதெல்லாம் அங்க ரிசல்ட் வந்தோடனே அவளே ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. இதுக்கப்புறம் நம்ம சாக்குயாவதா காட்டுறாங்க. அவளும் அங்க பயங்கரமா ட்ரைனிங் ஏத்துனிருக்கா. அவளும் அங்க ட்ரைனிங் ஏத்துனே சொல்றான், இந்த மாதிரி நான் கண்டிப்பா ஒரு நாள் அந்த பொண்ணை நான் தோக்கடிப்பேன். ஏதோ நான் போன வாட்டி தோத்துட்டேன், ஆனா இந்த வாட்டி நான் தோக்க மாட்டேன். இதுக்கப்புறம் நம்ம காலையில தான் காட்டுறாங்க. அவளும் யோசிக்கிறான், இந்த மாதிரி நட்டாக்கு நீங்களேந்து ஓடி ஆகணும் இப்படின்னு. அவளும் அங்க இருக்க சோடை எடுத்துட்டாங்களேந்து ஓட, இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே செதுறாங்க. என்னது ஒரு பொண்ணு வந்து இங்க இருக்க வாழெல்லாம் வெட்டி போட்டு ஓட்டாளா இப்படின்னு இவங்களும் அங்க பேசி நடக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம லீனஸும் சொல்றான், இந்த மாதிரி நான் இங்க வந்து நார்மலான லைஃப் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆமா யாருக்குதான் நார்மலான லைஃப் பிடிக்காது, எல்லாருக்கும் ஒரு நல்ல நேரம் வரும். அதே மாதிரி நம்ம லீனஸும் ஒரு சாதாரண மக்களோட இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கான். ஏன்னா எப்பயுமே நம்ம கெட்டதே பண்ணிருக்க கூடாது, எப்பயாச்சும் நம்ம நல்லவங்கள மாறணும். அதைதான் சிம்பாலிக்கா இப்ப சொல்றாங்க. சோ இங்கே இந்த எபிசோட முடியுது, அதுவும் இல்லாம இந்த அனிமே சீரீஸும் முடியுது. இந்த மாதிரி இதுக்கு சீசன் 2 இருக்கான்னு எனக்கு சரியா தெரியல, ஏன்னா நானும் ஆல்ரெடி இதோட ஷெட்யூலையும் நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், எந்த விதமான அப்டேட்ஸும் எனக்கு கிடைக்கல. அப்படி கிடைச்சா கண்டிப்பா நான் கம்யூனிட்டி போஸ்ட் வழியா சொல்றேன். சோ சீசன் 2 வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. சோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த அனிமே எப்படி இருந்துச்சுன்னு, மறக்காம இந்த அனிமேக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ பாக்கலாம் எத்தனை பேருக்கு இந்த அனிமே பிடிச்சிருக்குன்னு. மறக்காம கீழ லைக் பண்ணுங்க. இவங்க இந்த வீடியோ தர முடிச்சதுனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் ஒரு புது அனிமேல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.